நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்என்டம் சேனல். நம்ம சொன்ன மாதிரி பார்ட் டூவில் ஓஜாபோட விளையாட போகிறோம். ஸோ ஹாய் டு எவ்ரி ஒன், இன்றைக்கி இந்த ஓஜாபோட உங்களுக்காக விளையாண்டு காட்ட போகிறேன். லெட்ஸ் டூ இட் ஃபார் யூ. இது உண்மையாக பொய்யான்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒருவேளை யாராவது பார்ட் ஒன் பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க, வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ரீகால் போயிடலாம். சொன்ன மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் ஏ டு ஜெட் வரைக்கும் கர்வேச்சர் ஆர்டரில் இருக்குது. ஏ டு ஜெட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இருக்குது. ஒன்னில் இருந்து ஜீரோ வரைக்கும் எல்லா நம்பருமே இருக்குது. ஒன் டூ த்ரீ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் நோ இருக்குது. இது தான் நான் சொன்ன அந்த பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பிளான்ச்லேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல பார்ட் ஒன் வீடியோவில். இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணி எந்த லெட்டரில் ஸ்டாப் ஆகுதோ அதை நோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11:58 PM இந்த நைட். ஸோ 12:00 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 12 ஆனால் தானே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பே வாக்கிங் போகிற டைம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஸோ 12 ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ன ஃபியூ செகண்ட்ஸ் 12 ஆக போகுது. ஓகே ஆயிடுச்சு. இட்ஸ் 12 AM மிட் நைட், எக்ஸாக்ட்லி மிட் நைட் அப்படின்னு கூட சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓஜா விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா லெட்ஸ் டூ இட், லெட்ஸ் டூ இட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன். இங்கே ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருக்கீங்களா? இங்கே என் கூட ஏதாவது ஸ்பிரிட் இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க. இஸ் தேர் எனி ஸ்பிரிட் வித் மீ? வியூவர்ஸ் நீங்கள் பயப்படுறீங்க, நல்லா பயப்படணும். ஓகே இங்கே என் கூட ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருக்கீங்களா? இருந்தால் எஸ் சொல்லுங்கள். ஏதாவது ஸ்பிரிட் இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின், என் கூட ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருக்கீங்களா? ஏதாவது ஸ்பிரிட் இருந்தால் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சும்மா செஞ்சு பார்த்தேன், பயப்படாதீங்க. எதுவும் இல்லைங்க, எதுவும் வர மாட்டேங்குது. வந்தால் தானே எதாவது காட்ட முடியும். ஊப்ஸி டூப்ஸி. அப்படியே நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ வரும்னு சொல்லுங்களேன் பார்த்து. மக்களதையே இப்படிலாம் கேட்டால் அடிக்கும்னாங்க. ஏதாவது கேட்டால் மன்னிச்சிக்கப்பா, சும்மா காமெடியாக தான் கேட்டேன். அது வேறு. அதாவது ஸ்பிரிட் இருந்தால் வாங்க, வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போர் அடிக்குமா இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி அவு ஜா மீனிங் அவுக்கு வந்து எஸ் தான், ஜாக்கும் எஸ் தான். ஓகே த்ரீ மினிட்ஸ் ஆச்சு, ஒன்றும் வந்த பாடு இல்லை, யாரும் வரல இது வரைக்கும், எந்த ஸ்பிரிட்டும் வரல.
ரொம்ப சிரமமான விஷயந்தாங்க. நம்மளே பெரிய ஸ்பிரிட்டுன்னு ஸ்பிரிட் ஒன்றும் வரலையோ, இருக்கலாம் தப்பு இல்லை, நல்லா இருக்குல்ல ஹார்ட்ஷிப் இருக்கும், ஏன் இருக்காது, ஸ்பிரிட் வந்தால் எல்லாம் இருக்கும். என்ன செய்ய காத்திருக்காயோ, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம், வெயிட் பண்ண முடியல. ஓ என்னது அது, வாட் இஸ் தட், ஐயோ இது இது சாரி, இட்ஸ் ஜஸ்ட் அ செல்ஃப் டோர் லாக் பண்ணிட்டேன், இதான் தான் இதுதான், ஒன்றும் இல்லை, நத்திங் நத்திங் டு ஃபியர். ஓகே ஓகே, கேமரா செட் பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் எதுவும் வரல. ஓகே லாஸ்ட்டாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே சீரியஸ் திஸ் டைம், ஓகே என் கூட ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருக்கீங்களா, இஃப் தேர் இஸ் எனி ஸ்பிரிட்ஸ் வித் மீ காண்டாக்ட், இங்கே ஏதாவது ஸ்பிரிட் இருந்தால் என் கூட பேசுங்க, சே எஸ் ஆர் நோ. ஹலோ, இங்கே என் கூட ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா, ஹலோ இங்கே ஏதாவது என் கூட ஸ்பிரிட் இருக்கீங்களா, மறலா இது வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 7 minutes ஃப்ரம் ஸ்டார்டிங், 7 நிமிஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் வரல, கஷ்டம்தான், என்ன செய்கிறது, வெயிட் ஃபார் சம் டைம், லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எந்த ஸ்பிரிட்ஸும் என் கூட காண்டாக்ட் ஆகலை. இட்ஸ் பீன் 1 hour 1:03 AM ஆயிடுச்சு, தெரியுதா, இட்ஸ் 1:03, தெரியுது, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணப்பையும் ட்ரை பண்ணேன், எந்த ஒரு மாதிரி ஸ்பிரிட்ஸும் காண்டாக்ட் ஆகலை, எந்த விதமான பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை, என்ன செய்கிறது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் என்ன, ஃபேக். ஸோ இப்போது இது வரைக்கும் இது ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ரைட்டா, ஏன்னா நமக்கு எந்த விதமான ஸ்பிரிட்ஸும் அப்பியர் ஆகலைல. ஓகே அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் ஃபேக்காக கூட சில விஷயங்கள் காமிச்சு உங்களுக்கு விறுவிறுப்பை தூண்டி அதிர் நகர்ற மாதிரி இது பேசுகிற மாதிரி கூட காமிச்சிருக்க முடியும், என்னால் ஃபேக்காக ஒரு விஷயத்த காமிச்சிருக்க முடியும், ஒரு விஷயம் நகர்ற மாதிரி என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி கண்டிப்பாக காமிச்சிருக்கலாம், ஆனால் நான் அந்த விஷயத்த பண்ணலை. ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ரியாலிட்டியை மட்டும்தான், ட்ரூத்தை மட்டும்தான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வீடியோவை ட்ரெண்டாக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன், அண்டில் தென் இஸ் சைனிங் ஆஃப் உங்கள் ஆசிஃப்.